தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசன்னா நம்முடன் இணைப்பிருக்கிறார். பிரசன்னா, என்ன நடந்தது? அதாவது விஷ்ணு, சிதம்பரத்தில் பேருந்து படியில் தூங்கி செல்வதற்காக அரசு பேருந்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் ஒருவரை தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதன் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களிலிருந்து சிதம்பரம் நகர்ப்பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளான ஆறுமுகநாதர் மற்றும் ராமசாமி செட்டியார் பள்ளிகளில் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சிதம்பரம் கஞ்சிப்பட்டி முனையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்று அங்கு பேருந்து ஏறி செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று மாலை சிதம்பரம் கஞ்சிப்பட்டி முனையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பள்ளி முடிந்து தங்கள் பகுதிக்கு செல்வதற்காக பேருந்து ஏறுவதற்காக மாணவர்கள் காத்திருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த பேருந்தில் ஏறிய மாணவர்கள் படியில் யார் தொங்குவது என இரு தரப்பு மாணவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்து கீழே இறங்கிய இருதரப்பு சேர்ந்த மாணவர்கள் ஒருவரை ஒருவர் கைகளால் தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்த காட்சிகள் வீடியோவாக எடுக்கப்பட்டு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஒருவரை தாக்கிக் கொண்ட செயல் சிதம்பரம் பகுதியில் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விசாரணை செய்து இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விஷ்ணு, இது தொடர்பாக வழக்கு ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கா? பிரசன்னா, தற்போது காவல்துறையினர் வந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் தற்போது வழக்கு பதிவு பெறும் என தெரிய வருகிறது. நன்றி பிரசன்னா உங்களுடைய தகவல்களுக்கு.